தப்பாங்குத்து. இது வரைக்கும் ஒரு படத்துக்கு இப்படி ஒரு பேர் வச்சு நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஒரு வித்தியாசமான பேர்ல ஒரு படத்தை எடுத்து 15 நாட்டுப்புற பாடல்களை அதில் கொண்டு வந்து மிக ஒரு சினிமா துறையில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை உண்டாக்கி இருக்கிறார் என்ற அருமை நண்பர் ராம்ஜி ஜெகநாதன் அவருக்கு எல்லாரும் ஒரு பெரிய கைதட்டு கொடுத்து இந்த முயற்சிக்காக அவரை வாழ்த்தணும். காரணம், நான் இந்த இடத்துல நிக்கிறதுக்கு மிகப்பெரிய அடித்தளமாக இருந்தது மதுரை ராம்ஜி ஆடியோ நிறுவனம் தான். காரணம், ஒரு வத்தலக்குண்டு அந்த பகுதியில மட்டும்தான் எங்களுடைய பட்டிமன்றம் நடந்துட்டு இருந்துச்சு. அதை தொடர்ந்து ஒருத்தர் வந்து முதன் முறையா பேராவூரணி அப்படிங்கிற ஒரு ஊர்ல நீலகண்ட விநாயகர் கோயில்ல என்னுடைய பட்டிமன்றத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்ப லியோனினா யாருக்குமே தெரியாது, பெரிய பெரிய பட்டிமன்ற நடுவர்களை தான் தெரியும், லியோனின்னு ஒரு பேச்சாளர் கூட யாருக்கும் தெரியாது. அந்த நேரத்தில் அந்த ஊருக்கு என்னை கூட்டு போயிருந்தாங்க. மிகப்பெரிய திருவிழா, ஒரு வயக்காட்டை செம்மப்படுத்தி மேடை போட்டிருக்காங்க, கிட்டத்தட்ட ஊர் முழுதும் ஸ்பீக்கர் கட்டியிருக்காங்க. மேடையில நாங்க எங்க டீம் போய் உட்காந்துருக்கோம், முன்னால 6 பேர் உட்காந்துருந்தாங்க, அதுல 3 பேர் மைக்செட் போடுறவங்க. நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண அந்த ஒரு பிடிஓ ஒருத்தர், அவரு அவங்க குடும்பத்துல இருக்க ஒரு 3 பேர், மொத்தம் 6 பேர் தான் ஆடியன்ஸ். முதல்ல திண்டுக்கல் மாவட்டத்தை விட்டு வெளி மாவட்டத்துல பேச போறோமே, பெரிய கூட்டம் கூடி இருக்கும்னு நினைச்சு பார்த்தா 6 பேர் உட்காந்துருந்தாங்க. நிகழ்ச்சி தொடங்கி பட்டுக்கோட்டையா கண்ணதாசனான் தலைப்பு, நான் பாடி 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 பேச பேச ஊர் முழுவதும் ஸ்பீக்கர் கட்டி இருக்கிற அந்த பேச்சை கேட்டு கேட்டு ஒரு அரை மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேர் அந்த அரங்கு முழுவதும் கூடிவிட்டார். அந்த நேரத்துல ஒருத்தர் திடீர்னு ஒரு டெக்கை தூக்கிட்டு வந்து மணிராஜ் ஆடியோஸ் அப்படின்னு ஒருத்தர் பாதி பட்டிமன்றத்தை ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து அவருடைய ஆடியோ நிறுவனத்துல அந்த மைக் செட் நிறுவனத்துல காலையில போட்டு விட்டுட்டு இருந்திருக்காரு. யாரோ ஒரு கிழவன் எந்த போடு போடுறாரு பேச்சு அப்படின்ட்டு அந்த கேசட்டை காப்பி போட்டு போட்டு அவர்கிட்ட வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த மணிராஜ் ஆலங்குடி கேசட் அப்படிங்கிறதா முத முதல்ல லியோனியனுடைய குரல் வெளியில வந்துச்சு, அது அன்அஃபிஷியலா. ஆனா அந்த மாதிரி இருந்த எண்ணெய் உலகம் முழுவதும் ஒரு அஃபிஷியலா ஒரு தலைப்பை கொடுத்து பேச வச்சு ஒரு கம்பெனி ஆடியோ கேசட்டை ரிலீஸ் பண்ணி உலகம் முழுவதும் என்னை கொண்டு சென்ற பெருமை மதுரை ராம்ஜி ஆடியோ நிறுவனத்தை தான் சார். அதுல முதல் தலைப்பு பட்டுக்கோட்டையா கண்ணதாசனா, அதுக்கப்புறம் பழைய பாடலா புதிய பாடலா, அதுதான் பயங்கரம். அந்த கேசட்டு எவ்வளவு தூரத்துக்கு ரீச் ஆயிடுச்சுன்னா, இந்த சென்னையில இருந்து மதுரையில இருந்து சென்னைக்கு வர்ற வழியில விக்கிரவாண்டின்னு ஒரு ஊர்ல பஸ்ஸை நிப்பாட்டுவாங்க, அங்க அந்த கேசட்டை நைட்டு 2 மணிக்கு போடுவாங்க. நல்லா தூங்கிட்டு இருந்தவங்கலாம் எந்திரிச்சு வந்து யூரின் பாஸ் பண்ண வந்து நின்றுட்டு அந்த கேசட்டை கேட்டு கேசட்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. நானும் ஒரு பஸ்ஸில் வந்து அங்கே நின்னேன். ஒருத்தன் தட்டில் வச்சு வடை விற்கிற மாதிரி விற்றுட்டு வர்றேன், கேசட்டு லியோனி கேசட் லியோனி கேசட்னு பாட்டு வியாபாரம் ஆகுது. என்கிட்ட வந்து என் கேசட்டே விற்றேன், லியோனி கேசட்டு நல்லா இருக்கு அப்படின்னு. நல்லா பேசுவார் ஐயா அவரு, அதெல்லாம் சூப்பராக பேசுவார் சார் அப்படின்ட்டு என்கிட்ட பேசி, எவ்வளவு ஒரு கேசட்னா விலைய சொல்லி நான் வாங்க போறப்ப லைட்ல என் முகத்தை பார்த்துட்டேன். பார்த்துட்டு லியோனி வந்திருக்காருன்னா அந்த கூட்டமே திரண்டு வந்து அப்பத்தான் நான் யாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரிய வந்தது. அப்படி அந்த கேசட்டை வெளியிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 தலைப்புகள்ல என்னுடைய பட்டிமன்றத்தை முதன்முறையாக உலகம் முழுவதும் அறிய செய்த பெருமை நம்ம ராம்ஜி ஆடியோ நிறுவனத்தை தான் சாரம். அவங்க இன்னைக்கு ஒரு படத்தை தயார் பண்ணியிருக்காங்க, டப்பாங்குத்துன்னு ஒரு படம். அந்த படத்துல வந்து ஹீரோவா என்னுடைய அருமை மாப்பிள்ள சங்கரபாண்டி நடிச்சிருக்காரு. தெக்கித்தி பொண்ணு அப்படிங்கிற ஒரு பாரதி ராஜாவோட சீரியல்ல நடிக்கிறப்ப பழக்கமாயி 1000வது எபிசோட்ல நான் வந்து பேசினேன். அன்னைக்கு அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி இருந்தவர் முன்னாள் முதலமைச்சர், இன்று 100 விழா கொண்டாடி கொண்டிருக்கும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அந்த 1000வது எபிசோடு விழாவில் சிறப்பு விருந்தினரை கலந்துக்கிட்டாரு. அப்போ நான் அந்த மேடையில் பேசினேன். அந்த பேசுகிறப்ப ஏற்பட்ட ஒரு பக்கத்தில் அவர் பக்கத்தில் உட்காந்து பேசுகிறப்ப தான் அடுத்து செம்மொழி மாநாட்டில் நடைபெறுற நிகழ்ச்சியில் என் பேரே இல்லை.
அதுல பட்டிமன்ற சாலமன் பாப்பியா தலைமையில இருக்க பட்டிமன்றத்துல யாராரோ பேசுறாங்க, ஏன் பேர் இல்லைன்ட்டு பக்கத்துல தலைவர்கிட்ட போய் சொன்னேன். தலைவரே, நீங்க என்னுடைய ரசிகரு, செம்மொழி மாநாட்டில் என் பேச்ச என் பட்டிமன்றத்தை அல்லது என் பேச்சு இல்லாம நீங்க நோட்டீஸ் அடிச்சிட்டீங்க அப்படின்னு. அப்படியா, உன்னைய கூப்பிடலையா சண்மநாதன்? வாங்க, யார் யார் பட்டிமன்றத்தில் பேசுறது அந்த லிஸ்ட்டை கொடுங்க அப்படின்னாரு. அந்த லிஸ்டெல்லாம் பார்த்துட்டு அதில் தலைப்பு வந்து மக்களின் வாழ்க்கையை பெரிதும் சீர்படுத்துவது பத்திரிகைகளா திரைப்படமா தொலைக்காட்சியா. அதில் பத்திரிகைகளைங்கிற அணியில் வந்து நக்கீரன் கோபால், திருப்பூர் கிருஷ்ணன், அப்புறம் இன்னொரு பத்திரிகையாளர் பேசுகிறாரு. தொலைக்காட்சி அப்படிங்கிற அணியில் வந்து எஸ் வி சேகர், அன்னைக்கு திமுகவில் இருந்தார் அவர், நம்ம நடிகை அவர்கள் இப்போ இன்னைக்கு பிஜேபியில் இருக்காங்க குஷ்பு அவங்க. அதுக்கப்புறம் திரைப்படமேங்கிறதுல பாரதி ராஜாவும் வாகை சந்திரசேகர் இப்படின்னு ஒரு லிஸ்ட் இருந்தது. உடனே தலைவர் அதை பார்த்துட்டு குஷ்புங்கிற பேரை அடிச்சுட்டு திண்டுக்கல் லியோனி அப்படின்னு எழுதி நாளைக்கு ப்ரெஸ்ஸில் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி, அந்த செம்மொழி மாநாட்டில் நான் இடம்பெறுவதற்கு காரணமாக இருந்தது அந்த தெக்கித்தி பொண்ணு சீரியலில் அந்த 1000 எபிசோடில் நான் பேச வந்தது தான். அந்த ஹீரோ சங்கரபாண்டி, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆடுகளம் போன்ற மிகப்பெரிய வெற்றிகரமான திரைப்படங்களை தயாரித்த அன்பு சகோதரர் தயாரிப்பாளர் கதிரேசன்,